ஐந்து வயதை நிரம்பிய அழகு தேவதையின் கதை. இவளுடைய போராட்டமே மரணத்துக்கு எதிரானதுதான். தந்தையின் அரவணைப்பில் தாயினுடைய கரங்கள் அவளை தழுவியபடி இருக்க அவளது இறுதி யாத்திரையை தொடங்கிவிட்டாள் என்பது தெரியாமலே மருத்துவமனையில் இருந்த தாதியால் ஜூயியின் இறுதி படம் கிளிக் செய்யப்படுகிறது. இறுதியாக அவர்களுக்கு சொன்ன ஐ லவ் யூ என்ற வார்த்தையையும் வார்த்தைகளின் ஒளி அலையை தங்களுடைய கைகளிலே டட்டுவாக பதிய வைத்திருக்கிறார்கள் ஜூயினுடைய பெற்றோர். மனதும் கண்களும் இதயமும் நொந்து வலிக்க ஹாரி பாட்டர் திரைப்படம் பின்னணியில் ஒலிக்க ஜூயியின் இறுதி தருணங்கள் இவை என்று தெரியாமலேயே பெற்றோரின் அரவணைப்பில் இருந்த ஜூயியை மருத்துவமனையில் இருந்த தாதி ஒருவர் வழிந்தோடும் தன் கண்களில் இருந்த நீரை துடைத்துக் கொண்டே படமாக்கினார். ஜூயி எனப்படும் இந்த சுட்டி குழந்தை நியூயார்க் நகரில் பென் மற்றும் கெய்சனுக்கு மகளாக பிறந்தவள். 2 வருடங்களுக்கு முன் ஜூயி நன்றாக விளையாடி கொண்டிருந்த குழந்தைதான். ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் போது தடுக்கி விழுந்தாள். பதறி போய் அம்மா கெய்சன் உடனே அணைத்து தூக்க அவளுக்கு எதுவும் ஆகவில்லை. ஆனால் ஒரு வாரம் கழித்து தான் தெரிந்தது அவளின் ஒரு கை முற்றிலுமாக செயலற்றிருந்தது என்பதே. அப்போதுதான் தெரிந்தது மிக ஆபத்தான நிலையில் ஜூயிக்கு மூளை கட்டி இருந்தது என்பது. வாழ்க்கையில் சரி செய்ய முடியாத ஒரு புற்றுநோய். பிழைக்க வாய்ப்பென்பது என்னவோ 1%தான். அதைவிட எக்கச்சக்க செலவு. இதையெல்லாம் பொருளாதார ரீதியில் அந்த குடும்பத்தால் தாங்கிக் கொள்ளும் வல்லமையும் இல்லை. இது அவர்களுக்கு பேரிடியாக இருந்தாலும் மகளின் பெயரில் ஜோயி ஃபைண்ட் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தை இவர்கள் ஆரம்பித்தார்கள். அதில் ஜோயியின் மருத்துவ செலவுக்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்தார்கள். அது மட்டுமில்லாமல் ஜோயியின் தினசரி நடவடிக்கைகளையும் அதில் பதிவேற்றம் செய்தார்கள். 6000 பேர் வரை இந்த பக்கத்தை ஃபாலோ செய்தார்கள். அதிகளவான உதவிகள் பொதுமக்களிடம் இருந்தும் மருத்துவர்களிடம் இருந்தும் ஜூயிக்கு கிடைக்கப்பெற்றன. மருத்துவ சிகிச்சையும் ஆரம்பிக்கப்பட்டது. 2 வருடங்களாக இந்த பச்சை குழந்தை ஜூயி மரணத்தோடு போராடி இருக்கிறாள். அது மட்டுமில்லாமல் அவளுக்கான ஹீமோதெரபி சிகிச்சை. சாதாரணமாகவே குழந்தைகளால் 3 தடவைக்கு மேல் இந்த ஹீமோதெரபி சிகிச்சையை தாங்க முடியாது. ஆனால் ஜூயியோ 5 முறை இந்த ஹீமோதெரபி சிகிச்சையை தாங்கினாள். இதற்கான காரணம் அவளுக்கு வாழ்தலின் மேல் இருந்த ஆசை என்றுதான் சொல்ல வேண்டும். ஜூயிக்கு பாடல் என்றால் மிகவுமே பிடிக்கும். ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ தேவாலய நள்ளிரவு பிரார்த்தனையின் போது எல்லோரும் அமைதியாக இருக்க தனது சின்ன குரலில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என பாட ஆரம்பித்தால் ஜூயி என்று சொல்கிறார் அவரது அம்மா. அதே போல ஜூயியின் அப்பா பென் சொல்வது, அவளுக்கு இந்த மூளை புற்றுநோய் இருப்பது தெரிய முன்னர் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும் மாடுகள் ஆடுகளோடுதான் அவளுடைய நாட்டம் அதிகமாக இருந்தது. எங்களோடு அவளுக்கு பயணிப்பது ரொம்பவே பிடிக்கும். தான் வளர்ந்து ஒரு மேக்கப் குயினாக மாறுவேன் என்று அடிக்கடி ஜூயி சொல்லுவாளாம் என்று நிகழ்ந்து கொண்டே இதயம் கணக்கு சொல்கிறார் ஜூயியின் அப்பா. ஆனால் நோயின் தாக்கமோ கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை ஜூயியை உண்ண ஆரம்பித்தது. அவளால் நடக்க முடியவில்லை. பேச்சு திக்க ஆரம்பிக்கிறது. உணவை விழுங்க முடியாத சூழ்நிலை அவளுக்கு. அழகான வண்ணங்களை பார்த்து பார்த்து ரசித்த ஜூயியின் கண்களில் பார்வையும் மங்க தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக நோய்க்கு இரையாகி கொண்டிருக்கிறாள் ஜூயி என்பது பெற்றோருக்கு நன்கே புலப்பட்டது. கடந்த 27ஆம் தேதி பின்னணியில் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்தது அவளுக்கு மிகவும் பிடித்த, ஆனால் ஜூயியால் கேட்கவோ பார்க்கவோ முடியாத ஹாரி பாட்டர் திரைப்படம். ஜூயி இறுதியாக சொன்ன ஐ லவ் யூ நாட் டுடே என்ற வார்த்தையில் இந்த நாட் டுடே என்ற வார்த்தை மரணம் பற்றியது. மரணம் இன்று வேண்டாம் என்று அந்த குழந்தை தள்ளி போட்டு கொண்டே வந்திருக்கிறாள். ஆனால் மரணம் எனும் கொடிய அரக்கன் அவளை விடுவதாக இல்லை. கடந்த வாரத்தில் ஜூயியின் உயிர் காற்றோடு கரைந்து போனது. ஜோயியின் மரணம் எல்லோருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஜோயியின் மரணத்துக்கு வந்த அனைவருமே கருப்பு உடை அணியவில்லை. ஜோயியை பொறுத்தவரைக்கும் அவளுக்கு கருப்பு உடையும் பிடிக்காது, மரணமும் பிடிக்காது. மரணத்தோடு போராடிய இந்த குழந்தைக்கு உதவி செய்த அனைவருமே வண்ண வண்ண ஆடிகளில் வந்து இந்த குட்டி தேவதைக்கு தங்களுடைய கண்ணீரை காணிக்கையாக்கி விட்டு சென்றார்கள்.
Can you say hi, everybody? Hi. Hi. Are we going home? Yeah.